மத்திய அரசு கொண்டு வர உத்தேசித்துள்ள மீன்வள பாதுகாப்பு மசோதாவால் பாரம்பரிய மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் குப்பம் காசிமேடு ஆகிய மீன்பிடி துறைமுகங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் அப்பகுதி மீனவர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த மசோதா தொடர்பாக சிலர் தவறான தகவல்களை கூறி மீனவர்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக தெரிவித்தார். மீனவர்களின் முழுமையான ஆலோசனையை பெற்ற பின்னரே இந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்று முருகன் கூறினார். என்எஃப்டிபி அது மூலமாக கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களினுடைய அடிப்படை தேவைகள், அந்த கிராமத்தினுடைய பள்ளிக்கூடம், அந்த கிராமத்திற்கான ஆஸ்பத்திரி, அந்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு, இதையெல்லாம் உருவாக்கும் விதமாக நாம் பல்வேறு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். நீங்கள் சொன்னீங்க எங்களை தவறாக திசை திருப்புகிறார்கள் என்று, அது தவறாக தான் திசை திருப்புகிறார்கள். இந்த சட்ட மசோதா எந்த விதத்திலையும் நம்மளுடைய மீனவர்களுக்கு பாதிப்பு ஆகாது. குறிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய மீனவர்கள் இஞ்சளவு கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களிடத்தில் கொடுத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்து மீனவத்துறை அமைச்சரான பிறகு உங்கள் கூட சந்திச்சு உங்கள் கூட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட வரலாம். என்னுடைய வீடு கோயம்பேடில் தான் இருக்கிறது. நீங்கள் நான் சென்னைக்கு வர்ற அன்னைக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லலாம், நிறை குறைகளையும் சொல்லலாம், நம்ம இந்த துறையை மேம்படுத்துவதற்கு அடுத்த கட்டமான வழிகளையும் சொல்லலாம். நாம் இணைந்து இந்த துறையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். மீனவ பெண்கள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் கடல்பாசி சிறப்பு பொருளாதார பூங்கா தொடங்குவதற்கான ஆயத்தப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இது நடைமுறைக்கு வரும்போது மீனவ பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலமாகவோ அல்லது சமுதாய குழுக்கள் மூலமாகவோ இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி, மீன் ஏற்றுமதி, வேலைவாய்ப்பு போன்றவை குறித்த மீனவர்களின் கருத்துக்கள் முழுமையாக ஏற்றுக் கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மேலும் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் துணையுடன் நாட்டில் உள்ள பின்தங்கிய மீனவ கிராம தத்தெடுத்து அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர அரசு திட்டங்களை தீட்டியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தாா்.